வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூர் சத்யதாசன். மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. ஈழத்தின் திருச்செந்தூர் என போற்றப்படும் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இலங்கை திருநாட்டில் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட ஆலயங்களில் தமிழ் மொழியில் வேத பாராயணங்கள் ஓதப்பட்டு முருகப்பெருமானிற்கு பூசை வழிபாடுகள் இடம்பெறும் ஒரேயொரு ஆலயமாக இருந்து வருகின்றதுடன் மிகவும் பழமையான இந்த ஆலயமானது மகாதுரவி ஓங்காரானந்தா சரஸ்வதி சுவாமிகளினால் உருவாக்கப்பட்டு ஒரு சித்தர் பீடமாக அருள் பாலித்து வருகின்றது. தொடர்ந்து இன்று காலை விசேட யாகம் நடைபெற்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதனை தொடர்ந்து மூலமூர்த்திக்கு அருகில் கொடிச்சீலை வைக்கப்பட்டு கொடிச்சீலைக்கு விசேட பூசைகள் நடைபெற்று கொடிச்சீலை கொடித்தம்பத்திற்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. இதன்போது கொடித்தம்பத்திற்கு அருகில் விசேட பூசைகள் நடைபெற்று தமிழில் கொடியேற்ற பாடல் பாடப்பட்டு கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கொடியேற்றத்தின் போது பொதுமக்களும் இணைந்து இந்த கொடியை ஏற்றுவது சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. அத்துடன் 10 தினங்கள் நடைபெறவுள்ள ஆலயத்தின் உற்சவத்தில் தினமும் விசேட பூசைகள் நடைபெறவுள்ளதுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெறவுள்ளதுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி ஆலயத்தின் சிறப்புமிகு தேரோட்டம் நடைபெறவுள்ளது. 13ஆம் தேதி தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டி முரக்கொட்டாஞ்சேனை ஸ்ரீ மகா பெரியதம்பிரான் ஆலய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தே குடமுழுக்கு இன்று சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு வரலாற்று சிறப்பு பெற்ற சித்தாண்டி முரக்கொட்டாஞ்சேனை ஸ்ரீ மகா பெரியதம்பிரான் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன பஞ்சகுண்டபக்ச மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி குடமுழுக்கு இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சித்தாண்டி முரக்கொட்டாஞ்சேனை ஸ்ரீ மகா பெரியதம்பிரான் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக கிரியைகள் சென்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியதுடன் அதன் பின்னர் எண்ணெய் காப்பு சாத்துதல் நடைபெற்று அந்தணர்களின் வேத பாராயணம் முழங்க அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் இன்றைய தினம் மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக பிரதம குரு ஸ்ரீ சிதம்பர லட்சுமி திவாகர குருக்கள் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, யாக பூசை, மகா பூர்ணாகுதி, தீபாராதனை, உபசார ஹோமம், வேத தோத்திர திருமுறை பாராயணம் உள்ளிட்டவை நடைபெற்று சுபவேளையில் ஸ்ரீ மகா பெரிய தம்பிக்கு பரிவார மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக பெருவிழாவின் இறுதியில் கும்பாபிஷேக பெருவிழா பெருஞ்சாந்தி விழாவிற்கு வருகை தந்த சிவாச்சாரியார்கள் ஆலய கட்டட வளர்ச்சிக்கு நல்ல உதவி செய்த சமூக பணியாளர்களுக்கும் ஆலய நிர்வாகம் சார்பாக மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தியின் நினைவாகவும் கௌரவிப்பு மடல்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் கும்பாபிஷேக பெருவிழாவினை தொடர்ந்து மண்டல அபிஷேக பூசைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று எதிர்வரும் 15ஆம் தேதி 1008 சங்காபிஷேகம் மற்றும் பார்க்குட பவனியம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அச்சுவேலி தோப்பு போதராம்பட்டி பிள்ளையார் ஆலயத்தில் சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி தோப்பு அருள்மிகு போதராம்பட்டி பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு ஆலய பிரதான மண்டபத்தில் கடந்த 30ஆம் தேதி புதன்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 7 மணிக்கு சிவநெறி பிரகாசர் சமயஞ்சோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் நேற்று திங்கட்கிழமை இளம் சைவ புலவர் கானா கைலைநாதன் அவர்கள் ஈழத்தில் விநாயகர் வழிபாட்டின் சிறப்புகள் எனும்படிய பொருளில் சொற்பொழிவினை நிகழ்த்தினார். தொடர்ந்து சொற்பொழிவில் இருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. சங்கானை ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானை இலுப்பை தாழ்வு வெல்வில் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தான புனராவர்த்தன அஷ்டபந்தன உத்தம யாக நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தொடர்ந்து நாளை புதன்கிழமை காலை விநாயகர் வழிபாடு,
மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாக உள்ளன. அத்துடன் மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜராஜ குரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் வழங்கிய அருளாசியுரையில் இவ்வாறு குறிப்பிட்டார். சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ் மாவட்டத்திலே சங்கானை என்கின்றதாகிய பகுதியிலே இழுப்பைத்தாழ்வு பெல்வில் பதிவுரை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஆவணி மாதம் 23 நாள் 10/9/2023 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் சங்கான இருப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகம ஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவநித்யானந்த சிவாச்சாரியார் ஆகியோருடைய விண்ணுலக ஆசியோடு ஆஸ்திரேலியா ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்தினுடைய குருவாக இருக்கின்ற சங்கானை இழுப்பத்தாள் முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய பரம்பரை குருவாக திகழ்கின்ற வேதோவாச சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய கிரியா நெறியோடு இந்த மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. இந்த கும்பாபிஷேக ஒருங்கிணைப்புகள் அதற்குரிய திருப்பணி ஏற்பாடுகள் இவை எல்லாவற்றையும் செய்கின்ற சர்வ போதகாச்சாரியாராக இருக்கின்ற நித்யானந்த சிவாச்சாரியருடைய மூத்த புதல்வன் சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்திய சிவதாண்டவ சிவாச்சாரியார் அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த மகா கும்பாபிஷேகமானது சிறப்பாக நிறைவேறுவதற்கு திருவள் கூட்டியிருக்கின்றது. இந்த இழுப்பத்தாழ் பகுதியிலே 12 கோவில் கொண்டுள்ள இந்த முருகப்பெருமானுக்கு தினமும் இந்த பூஜை வழிபாடுகளை சிவானந்த குருக்களுடைய பரம்பரையிலே உள்ளவர்கள் வம்சாவளியாக இந்த நித்திய பூஜைகளையெல்லாம் நிறைவேற்றி வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த ஆலயத்திலே இந்த குருத்துவ பணியையும் செய்து வருகின்ற வகையிலே சிவானந்த குருக்களுடைய பேரன் நித்யானந்த சிவாச்சாரியர்களுடைய புதல்வன் சுதானந்த சிவாச்சாரியார் பிரதம குருவாக இருந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தினை எல்லாம் நிறைவேற்றுகின்றார்கள். ஏனைய சகல குருமார்கள் அந்தன சிரேஷ்டர்கள் சாதகாச்சாரியர்கள் போதகாச்சாரியர்கள் எல்லோருமாக இணைந்து இந்த மகா கும்பாபிஷேகம் இனிதே நிறைவேற வேண்டும். இந்த பெல்வில்பதி இழுப்பைத்தாள் முருகமூர்த்தி பெருமானுடைய கும்பாபிஷேகத்தினுடைய பலன் உலக மக்கள் எல்லோரும் பெற வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து மகா கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரி ஆலய புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியின் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரர் ஆலய புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மூர்த்திகளுக்கு அந்தணர்களின் வேத மந்திரங்களுடன் விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று கும்பாபிஷேக பெருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக பெருவிழாவில் கல்லூரி முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். நுவர்லியா கோட்டகலை ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய தேர் திருவிழா இடம்பெற்றது.
நுவர்லியா மாவட்டம் கொட்டகலை நகர ஸ்ரீமுத்து விநாயகர் ஆலய தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ மிகச்சிறப்பாக இடம்பெற்றது. விநாயகர் பூசையுடன் சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வசந்த மண்டப பூசையுடன் ஸ்ரீமுத்து விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், முத்துமாரியம்மன் மூவரும் முத்தேரில் ஆரோகணிக்கப்பட்டு முத்தேர்களும் கொட்டகலை நகரூடாக வலம் வந்தன. தேர் திருவிழாவில் பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.